Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க, ஏன்னா வந்து அது இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் பயம் இல்லாமல் பொசிஷனில் உட்கார முடியும். நீங்கள் சும்மா ஏதோ பிரேக் அவுட் கொடுக்குறது பிரேக் அண்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துட்டீங்க என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியாது, பயம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எது வரலாம் போகணுன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக என்ன போனால் நம்ம ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கலான்றதை நினைத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ட்ரி பற்றி யோசிங்க. நிறைய பேர் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்புறம் டார்கெட் எங்கே போடலான்னு யோசனை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட் பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸ் அபவ் பண்ணிவிடுங்க. சின்ன என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட், ஞாபகம் வச்சுக்கேன், ஜஸ்ட் மறந்துடுங்களா சொல்கிறேன். புதுசாக வரவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட், ஆப்வியஸ்லி புல்லிஷில் போகுது நிஃப்டி, அதில் எதுவும் டவுட் கிடையாது. ஸோ புல்லிஷில் போகுது அப்படின்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னு, நீங்கள் எல்லா யூஎஸ் மார்க்கெட்லேருந்து குளோபல் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காமிக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப்பப் ஆனது, கேப்பப் ஆனதுக்கப்புறம் வந்து வந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லை அதில். அதாவது கேப்பப் ஆகிட்டே ஒரு புல் பேக் அப்படின்னு பார்த்தா கூட இதுதான் புல் பேக் லாஸ்ட்டாக எடுத்துருக்குது உங்களுக்கு. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் உங்களுக்கு புல் பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே அப்பர் சைடு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, சரி நம்ம எப்படி இன்றைக்கி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா, எஸ் நம்ம இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணால் கூட நம்ம வெயிட் ஃபார் புல் பேக், அதாவது இந்த மாதிரி ஒரு புல் பேக்கில் வெயிட் பண்ணி நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து அதனுடைய லோ நமக்கு ஸ்டாப் லாஸாக அமையும். ஓகே, இப்போ இங்கே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள், ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்க, அந்த லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். இல்லை நமக்கு நம்ம எடுத்தோடனே பை எடுத்துடும் அப்படின்னா மேபி இந்த லோலாம் கட் ஆகிறதுக்காக கீழே வரலாம், வந்து நம்மளுடைய எஸ்எல் ஹிட் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ கவனமாக இருங்க. ரெண்டு இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது, அதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. அந்த சப்போர்ட் இருக்கிறவரையிலும் நம்ம வந்து பையிங் சைடு போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாதவரையிலும் நம்ம பையிங் சைடே இருக்கலாம், ரெண்டு சப்போர்ட்டும் பிரேக் ஆகாதவரையிலும் பையிங் சைடு இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பர் சைட் டென் லைன் ட்ராப் பண்ணுங்கள், பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். எவ்ரி பிரேக் அவுட் நாட் எ பிரேக் டவுன், ஏன்னா பிரேக் டவுனில் வந்து புல் பேக் ரீடெஸ்ட்மெண்ட்காக வந்து செல்லிங் சைடு வரும், நீங்கள் அதை வந்து சேல் சைடு எடுக்காதீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோடக்டர்ஸ் வந்து வேணும்னா அதில் வந்து எடுத்துக்கிட்டவங்க. ஓகே, பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேல் சைடு மூமெண்ட்டும் பார்க்காதீங்க, சேல் சைடு யாரும் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல. ஓகே, டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்க, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து அந்தளவுக்கு வராது. ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைப் செய்யும். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஓல்டு வீடியோஸில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, எப்படி ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இல்லை ஃப்ரீலேயே நீங்கள் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே அப்பர் சைடு மேலே மூமெண்ட்டம் பார்த்திங்க அப்படின்னா 18,500 வரலும் மூமெண்ட்டம், அதாவது அது வரலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இன்னும் 150 பாயிண்ட் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஒரே டே ஸ்ட்ரைட்டாக போகாது, உட்காந்து தான் போகும். ப்ரைஸ் ஒருத்தர் மேலே மூமெண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் கீழே வரும், அதுக்கப்புறம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், அகைன் மேலே போகும். ஆனால் மார்க்கெட்லேருந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் நல்லா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்திருக்காங்க, இங்கே சப்போர்ட் எடுத்துக்காங்க, டைரெக்டாக கேப் அப், அதாவது இங்கே நமக்கு வந்து டென் லைன் போட்டு பையிங்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலவங்க டைரெக்டாக கேப் அப் கொடுத்துருக்காங்க. கேப் அப் கொடுத்துட்டு சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குது பாருங்கள், ப்ரைஸ் அதான் இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை, என்ன நான் இவ்வளோத்துலையும் கவனிக்க வேண்டியது, ப்ரைஸு சஸ்டன்ட் ஆகிட்டு நான் மேலே போகிற மாதிரி தான் காமிக்கிறது. அது நான் வந்து லோயர் லோ பண்ணிவிட்டு கீழே வர மாதிரி எந்த ஒரு சினாரியாவும் தெரியல அது ப்ரைஸில். ப்ரைஸ் ஒருவேளை இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா ஓகே, ப்ரைஸில் லைட்டாக ரிவர்ஸல் தெரியுதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் எந்த ரிவர்ஸலும் தெரியல அதில். ஓகே, இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் இது. சரி பேங்க் நிஃப்டியில் என்ன தெரியுது, வாங்க நம்ம புதுசாக ட்ராப் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி ட்ராப் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி ட்ராப் பண்ணி வச்சுட்டுருந்தேன், இதில் நம்ம புதுசாக ட்ராப் பண்ணிக்கலாம். சேம் இதுலேயும் வந்து புல்லிஷ்னஸ் தெரியுது பேங்க் நிஃப்டியில் கூட, அது மார்க்கெட் தான் ஆல் டைம் ஹையில் ட்ராவல் பண்ணுது. இது பாருங்கள், இது வந்து சப்போர்ட் 42,000 பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்க, கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்காக வந்துச்சு, புல் பேக் எடுத்துச்சு, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே அகைன் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ நமக்கு வந்து டெல்லி பிரேக் அவுட் கொடுத்தா மேலே வந்து அப்பர் சைடு மூமெண்ட்டும் கொடுத்தது. ஆக்சுவலாக அவன் ஃப்ரைடே நான் அவைலபிள் இல்லை, உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் என்ன 42,000 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து அப்பர் சைட் டெல்லி ட்ராப் பண்ணுங்க. ஓகே, ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் எதே இந்த இதில். சரி ஒரு வேளை ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலேயே மூவ் ஆகிடுச்சு, அப்பர் சைடே ஓப்பன் ஆகுது, கேப்பப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அகைன் அங்கேருந்து ஓப்பன் ஆனால் டாப்பில் போய் பை பண்ணாதீங்க, எப்பவுமே
இங்கே கூட ஓப்பன் ஆச்சு, நம்ம ஏன் வெயிட் பண்ண சொன்னோம், வெயிட் பண்ண புல் பேக் ஏன் வெயிட் பண்ணோம், மார்க்கெட்டு கரெக்ஷனுக்காக கீழே வருதா இல்லை ரிவர்ஸ் அடிக்குதான் தெரியாது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அகைன் அந்த லோ உடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் பையன் சேல் பண்ணக்கூடாது. அந்த லோ எங்கேயோ ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி வெளியே வந்துட்டே இருக்கணும், வெயிட் பண்ணணும், திரும்பவும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு நியூ லோ வந்து கிரியேட் ஆகிறோம் சும்மா இருக்க வெயிட் பார்க்கணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள், அகைன் சப்போர்ட் எடுக்க வருதான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து டெல்லைன் ட்ராப் பண்ணுங்கள், இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பை அண்ட் சேல் பண்ணலாம். இந்த லோ கட் ஆகிட்டு கீழே வந்தால் நம்ம சேல் பண்ணலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரும், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காது, பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரை 200 பாயிண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பண்ணுங்கள் வேணாம்னு சொல்ல வரல, ஆனால் ரிஸ்க்காக இருக்கும் சேல்னு போய் பண்ணால். பை அண்ட் சேல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணுறோம், லிங்க்கை நம்ம யூடியூப்பில் சென்ட் பண்ணுறோம், ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதாவது நம்ம இந்த மார்னிங் அப்டேட்டில் அதுலேயும் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சரி அந்த ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி ஒரு வெபினார் போட்டலாம், அதே நேரத்துக்கு நம்ம மார்னிங் அப்டேட்டில் சொல்லிட்டுருக்கோம் தனியாக. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் அப்டேட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து அவங்களே அந்த அதுக்குண்டான எஃபர்ட்டை வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் 200 லைக்ஸ் அபோவ் பண்ணுங்கள், 200 லைக்ஸ் பிலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.